வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம்னா, அமேசான் கஸ்டமர் கேரோட எப்படி தமிழில் கால் பண்ணுறது, அவங்களோட எப்படி பேசுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய அப்டேட் உங்களுக்கு ஒன்று கொண்டே வந்துக்கிட்டே இருக்கும். அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டம் கேரை யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், இவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் டெக்ஸ் இருக்கும். காண்டாக்ட் டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கால்லெஸ் சாட் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும். நம்ம கால் ஃபோன் தான் பேச போகிறோம், ஸோ கால்லெஸ்ன்னு கொடுங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா மை ஆர்டரை கிளிக் பண்ணுங்கள். அதர் இஷ்யூ ஆர்டர்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ்னு கேட்கும், அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணுங்கள். தமிழாக இருந்தால் தமிழ், இங்கிலீஷ்னு இருந்தால் இங்கிலீஷ், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே இந்தியாவில் தான் இருக்கோம், ஸோ இந்தியான்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் எந்த நம்பருக்கு உங்களுக்கு கஸ்டமருக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 செகண்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்துடும். இந்த மாதிரி தான் அவங்க கஸ்டமருக்கு நம்பர்லேருந்து கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி அவங்க என்ன ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சால்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த தகவல் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.